ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதாவது கோபி 65 செய்யறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி தண்ணியில போட்டு அதில் உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ணோம்னா அப்படின்னா பூச்சி இருந்ததுன்னா அது வெந்து அதிலே ஒட்டிக்கும். அதனால உப்பு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த உப்போடைய கரைசலுக்கு அது பூச்சி இருந்தாலும் அதுவா அந்த உப்போட எரிச்சலால் அது துடிச்சு வெளியில் வந்துடுன்னுவாங்க. அதனால இந்த மாதிரி உப்பு போட்டு உப்பில் நல்லா அப்படி பசைஞ்சு கழுவணும் தண்ணியில். அது போதும். பூ ஆல்ரெடி நான் க்ளீன் அதனால சுத்தமான பூ தான் எடுத்துகிட்டு வந்தது. இல்லை இன்னும் சுத்தமாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி எடுத்து வேற தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க பூ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதே மாதிரி இந்த தண்ணியும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ண தண்ணி, க்ளீன் பண்ண தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க. எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமாக இருக்கு தண்ணி. இப்போ இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து பாத்திரத்தில் போட்டுப்போம். காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு என்னென்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். கடலை மாவு 2 குழிக்கரண்டி கடலை மாவு, இதில் கடலை மாவு சேர்க்குறேன். இது கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதாவது சோள மாவுன்னு வாங்க இல்லையா, அது இது 1/2 குழிக்கரண்டி. நான் இப்போ ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறேன். உப்பு இப்போ கூடவே உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த காலிஃப்ளவர், அதனால் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கடலை மாவுலாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதாவது கார மிளகாய் தூள் காரத்துக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். என்னதான் மசாலா சேர்த்தாலும் அந்த பகடாவுக்கு உண்டான கலர் வரணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கேசரி கலர் சேர்க்குறேன். பகடாவோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு முட்டையை சேர்க்குறேன். முட்டை சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட் இருக்காது, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை போதும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவே நிறையா சேர்த்துருக்கோம் நம்ம இதில். இப்போ இது கூட ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டை இந்த மாதிரி பூண்டு தோல் உரிக்காமல் இஞ்சி பொடிசாக இருந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளேவர் வித் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாசனை நல்லாயிருக்கும், பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ பண்ணுறோம். நீங்கள் கடையில் வாங்குகிற காலிஃப்ளவர் பவுடாவுக்கும் நாம் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய உண்டு. கடையில் எப்படி செய்வாங்களோ தெரியாது, நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக அக்கறை எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வோம். அதனால் நம்மளுடைய சமையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோட்டலாக. நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்கிறது நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பவுடர் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு ஒன்றாவே நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரீசன் என்னென்னா, எல்லா மசாலாவும் ஒன்றா ஒரே டைமில் சேரணுன்றதுக்காக தான். தனித்தனியாக போட்டு கலரணும்னா அது ஒன்றா சேராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக ஒவ்வொரு பேட்டர்னில் போய் நிற்கும், அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால மொத்தமாக சேர்த்துட்டு
இந்த மாதிரி கலரும். உங்களுக்கு மசாலா சேர்த்துருக்கிறது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு அழகாக லவ்லியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர். இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே மசாலா சேர்ந்துருக்கு, எதுலேயுமே மசாலா சேராமல் இல்லை. இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்களும் எனக்கு நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது மசாலா எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த காலிஃப்ளவரை என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 5 to 10 minutes ஊற வைப்போம். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா நல்லா காலிஃப்ளவரில் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சாச்சு. இப்போது இதில் தண்ணி பதம் இல்லை, ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஆயில் இப்போது சேர்க்கறது கரெக்டான பதத்தில் இருக்குது. சட்டி காஞ்சிருக்கிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வைக்கலாம். எண்ணெய் சூடாகாமல் எதுவும் போடக்கூடாது. எண்ணெய் சூடாகிடுச்சானு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் விட்டு பாருங்கள். அது போட்ட உடனே மேலே வரணும். இப்போ எண்ணெய் கரெக்டான பதத்தில் கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நம்ம பகடா போடுறதுக்கு எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம பொறுமையாக எடுத்து போடுங்க. போட்டதும் இப்படி கலரி விட்டுடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிகிட்ருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சு இப்படி போட்டு இப்படி பரப்பி விட்டுடணும், இல்லைன்னா எண்ணெயில் மொத்த மொத்தமாகிடும். காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த பபுள்ஸ் வந்து நிறைய வருது இல்லையா, அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனால் தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், சமமாக வேகும். உடனே கலரை விட்டிங்கன்னா அது ரொட்டேட் பண்ண மாவு வந்து திரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். இப்போ ஓரளவு ஓகேவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைட்டை திருப்பி வைங்க. பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது நம்ம கலரி நம்ம பிரித்து விட்டனால தான் இது சரியான பக்குவமாக இருக்குது. நம்ம எடுக்கும்போதே ஒரு அழகாக ஒரு டெக்கரேட்டாகவே வருது பாருங்கள். நம்ம திருப்பி விடுறதுக்கு கூட இது நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு விட்டீங்கன்னா ஒரேடியாக எல்லாமே கும்மல் கும்மலாக இருக்கும். ஃப்ளவர் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பகடா சரியாக வேகாது. பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒன்று ரெண்டு ஒட்டி இருந்தாலும் தனித்தனியாகிடும். மோஸ்ட்லி எண்ணெய் பலகாரம் செய்யும்போது இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜல்லி கரண்டி போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு திருப்ப முடியாது. அதே டைமில் வந்து ஆயில் வந்து சரியான முறையில் ஃபில்டர் ஆகாது. இதுதான் உங்களுக்கு இந்த பாருங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரண்டி எப்படி போடுறோம் எவ்வளோ அழகாக இதுவாகுதுன்னு. கொஞ்ச நேரம் வேகட்டும். காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம பகடாவை எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் இது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பகடாவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பதம் வந்தால் தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் வெந்த மாதிரி இருந்தாலும் உள்ள மாவு சரியாக வேகாது. அதனால் இந்த பக்குவம் நீங்கள் பாருங்கள் நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ இது இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது
பகடா பாருங்க, எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக கிடைக்காது. சிக்ஸ்டி ஃபைவோட வாசனை கம கமன்னு இருக்கு. இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. வீட்டில் நாமளே ரெடி பண்ணிவேன். அரைச்சி போட்ட இஞ்சி பூண்டு தான் சேர்த்துருக்கேன். கார மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இதுதான் போட்டிருக்கேன். வேறு எது ஒன்றுமே அடிஷ்னல் மசாலா கிடையாது. வேறு எந்த ஒரு மிக்சிங் பவுடரும் கிடையாது. எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக வரதுக்காக முட்டை ஒன்று சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இல்லை எதுவுமே கிடையாது. எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர் பகோடா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதை இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் பகோடா சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றத பார்க்குறோம். பாருங்க, சுட சுட மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.